வணக்கம் தோழர்களே. கட்டுக்கட்டா மது பாட்டில்களோடு பிடிபட்டிருக்கிறார் பிஜேபி எம்பி. ரொம்ப கேவலமா சிக்கி சீரழிஞ்சிருக்காரு கர்நாடகத்துல. வழக்கம் போல டி கே சிவகுமார் துணை முதல்வர் நொட்டாங்கையில பொல்லேர் பொலேர் நடிச்சு சம்பவம் பண்ணிருக்காரு. போறவங்க வர்றவங்க எல்லாம் தாம் பங்குக்கு பொடரியில தட்டிட்டு போறாங்கன்னா பாத்துக்குங்களே, இந்த காவிகளுடைய லட்சணம் என்ன லட்சணத்துல இருக்குன்னு. அதுல நம்ம ஆட்டுக்குட்டி நாங்கள்லாம் அப்பவே அப்படின்னு ஏய் உட்காரு அப்படின்னு தலையில தட்டி உட்கார வச்சிருக்கிறாங்க. இத பேசாம நம்ம இருக்க முடியுமா? பேசி ஆகணும் இல்லையா? ஏன்னா கள்ளக்குறிச்சியில விசசாராயம் குடிச்சு 60 மேற்பட்டவங்க இறந்த உடனே ஐயோ தமிழ்நாடு இப்படி பண்ணிட்டாரே ஸ்டாலின், இது நடந்து போச்சே, அது என்னன்னா உருட்டுச்சு இந்த பிஜேபி அடியாளு ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு வந்து பதில் சொல்லுமா நம்ம பாக்குறோம். அதுலயும் தனியா அதாவது தேசிய மகளிர் ஆணையத்துல இருந்து ஒரு குழுவை போட்டு அப்படியே இறங்கி உள்ள போய் ஆய்வு பண்ணாங்களே கள்ளக்குறிச்சியில. ஏன் நீ தில்லு இருக்கிறவங்க தானே, பிஜேபியில இருக்க எல்லாம் தில்லு இருக்க, என்ன போ பக்கத்துல தானே இருக்கு கர்நாடகா, போய் உள்ள பூந்து பாரு. அசிங்கமா சிக்கி சீரழிஞ்சிருக்கு இந்த காவி கும்பல். சிங்கப்பல்லப்பூர்னு ஒரு தொகுதிங்க, அதுல 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸ தோக்கடிச்ச எம்பிக்கு பேரு சுதாகர். இந்த சிக்கியிருக்காப்புல வீடியோ காவிகள் வீடியோ அடையில சிக்கிறது ஒன்றும் புது விஷயமே கிடையாது. அது எப்படியோ சிக்கி சீரழிவானுங்கன்னு வச்சுக்கோங்களே, அதுவும் கர்நாடகத்தில் காவிகள் வீடியோவில் சிக்கி அசிங்கப்பட்டுருக்கானுங்க. ஏற்கனவே சங்கியோட இருந்த இன்னொரு சங்கி 300 பெண்கள் 3000 சிடி, ஏற்கனவே ஒரு பீஸு பிஜேபி பீஸு அமைச்சராக இருந்துக்கிட்டு மேலே உட்காந்து சட்டமன்றத்தில் ஆபாச படம் பார்த்து அசிங்கப்பட்டுச்சு. அப்புறம் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட 15 குழந்தைகிட்ட போய் கையை நீட்டி இன்னைக்கு அசிங்கப்பட்டு கோர்ட்டுக்கு அலைஞ்சு கிடக்கு. இவங்க பூரா வீடியோல மாற்ற கும்பல் சரியா. இந்த லட்சணத்துலதான் இப்போ ஒரு பீஸ் மாட்டிருக்கு சுதாகர்னு. நம்ம ஆளுங்க வச்சு போட்டு தள்ளுறாங்கன்னா பாத்துக்குங்களே. அவர் என்னையா பண்ணாருன்னா, இந்த சிக்கப்பல்லப்பூர் எம்பி பெரிய வித்தியாசத்துல 1.5 லட்சம் வித்தியாசத்துல ஜெயிச்ச உடனே அந்த தொகுதியில இருக்கிற மக்களுக்கு, பாஜகவுல தனக்கு வேலை பார்த்தவங்களுக்கு, கூட்டணி கட்சிக்காரவங்களுக்குன்னு எல்லாரையும் சேர்த்து இன்னைக்கு விருந்து கொடுத்துருக்காப்ல. என்னக்கா விருந்து கொடுத்தா நல்லது தானே, உழைச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா நல்லது தானே, புண்ணியம்கா அப்படின்னு கூட காவிகள் நினைக்கக்கூடும். புண்ணியம் தயா தம்பிகளா, ஆனா அதுக்குள்ள ஒரு உள்ளடிவல் நடந்திருக்கே. அது என்ன தெரியுமா, நீங்க கோயில் குளம் திருவிழா பெரிய ஜல்லிக்கட்டு ஒரு பெரிய மேட்ச்சு இது நடந்தா மக்கள் உள்ள வந்துடக்கூடாதுன்னு தடுப்பா கட்டம் கட்டி நிக்க வச்சு ஒத்தொத்தாலா உள்ள விடுவாங்க. பாத்திருக்கீங்களா கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தடுப்பு கட்டி ஒத்தொத்தாலா உள்ள வருவாங்க. ஏன்னா நெருக்கடியா இருக்கக்கூடாது, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துடக்கூடாது. கோயில் கோலம் விளையாட்டு நல்லது கெட்டதுக்கெல்லாம் இப்படி கட்டுறது உண்டு. ஆனா சாராயம் குடிக்கிற கும்பல வரிசையா நிப்பாட்டி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க கூடாது கோப்பால, வரிசையா வாங்கி அவன் பங்க வாங்கிட்டு போகணும் அப்படின்னு கூட்டிட்டு வர்றது இருக்குல்ல, இதெல்லாம் மூளை வேணுங்க. வேற லெவல்ல பண்ணிருக்காரு பாருங்களே. பாத்தீங்கல்ல ஏங்க, ஏழு குண்டல வாடா கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற இடத்துல கூட இத்தனை ஒழுங்கா போயிருக்க மாட்டாங்க. அங்க கூட சின்னதா தள்ளுமுள்ளா இருக்கும், ஆனா எவ்வளவு நேர்த்தியா போனாங்க பாரு. அதுவும் அந்த பாட்டில வச்சுக்கிட்டு அப்படியே வந்து எங்க தலைவர் கொடுத்தாரியான்னு ஒருத்தன் போஸ் கொடுத்துருக்கான் பாருங்க பாருங்களே. என்னம்மா இருக்கு, நல்லது தானக்கா செஞ்சாரு. ஒரு நாள் ஒரு செலவுக்கு அவர் காசை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இல்ல என்ன தெரியுங்களா, ஒரு பெரிய பரந்த கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் ஒரு பெரிய கொட்டகை, பெரிய மாநாடு நடக்க போற மாதிரி கொட்டகை. பாத்தீங்களா லாரியிலையும் டூ வீலர்லயும் கார்லயும் பஸ்லயும் ஆளுகளை ஏத்திட்டு வந்து இறக்குறாங்க. ஆனா மாநாடா இருக்குல்ல, இறக்கி முடிச்ச பிறகு அதுல வந்து இந்த எம்பியா ஜெயிச்சவர் அப்படியே பேசுறாரு. கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாரும் வந்து அப்படி நின்று பேசுறாங்க. பேசி முடிச்ச உடனே கச்சேரி ஆரம்பம். கச்சேரி ஆரம்பம்னா என்ன, சாதாரண இல்லைங்க, பெட்டி பெட்டியா வாங்கி வச்சிருக்கீங்க, பூரா சலக்கு சலக்கு சலக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு பாருங்களேன்.
பாத்தீங்கல்ல, சும்மா தெரிக்க விட்டுருக்காருங்க சுதாகர், தெரிக்க விட்டுருக்காரு. இந்த மதுபாட்டில பத்திரமா கொடுக்கணும், ஏறி விழுந்து அடிச்சு பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு போலீஸ் பந்தோபஸ்து வேற. நீங்க காவல்துறையில நிறைய பீஸு, இடைச்சாதி மனநிலையில இருக்கிற பீஸு காவியா இருக்கும், சங்கியா தெரியும், தெரியுங்களா? தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படி சங்கியே இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எனக்கு அப்படி ஒரு சந்தேகம்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த சங்கி பயலுக சொல்லாமல் வேணும்னே ஏதாவது நடக்கட்டும்னு எதிர்பார்த்தாங்களா காவல்துறைக்குள்ளே இருக்கிற இடைச்சாதி சங்கி பயலுக, அல்லது உயர் பதவியில் இருக்கிற யாராவது கண்டுக்காமல் விட்டாங்களா அப்படின்னு கூட எனக்கு தோணும்னு வச்சுக்கோங்களே. இங்கே மொத்த காவியலும் கூட உட்காந்துக்கிட்டு பத்திரமா ஒருத்தர் ஒருத்தராக அனுப்புகிறாங்க. ரெண்டாவது பவுன்சர்ஸ் வேற, எதுவும் உள்ள பிரச்சனை வந்திருக்கா, தள்ளுமுள்ளு வந்துடக்கூடாதுன்னு எம்புட்டு வேலையாக பார்த்துருக்காங்க. ஒருத்த பாட்டில் கொடுத்து விடுறதுக்கு நம்ம ஆளுகளும் டிசிப்ளினாக இருந்தாங்க. டிசிப்ளினாக வந்து ஆளுக்கு ஒரு பாட்டில் அப்புறம் ஒரு கப்பு வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. வேற லெவல் ப்ரிப்ரேஷனுங்க அது. எனக்கு பார்க்கும்போதே மெய் சிலிர்த்து போச்சுடா பாருங்களேன். ஆனால் என்ன, அங்கே இருக்கிற காங்கிரஸ் வச்சு செஞ்சிருச்சுங்க. டிகே சிவகுமார் உங்களுக்கு தெரியும், சும்மாவே நொட்டாங்கையில் அடித்து ஓட விடுறவர், போனாலே பொலேர் பொலேன்னு மண்டையிலே போடக்கூடியவர். அவர்கிட்ட சிக்கியிருக்காங்களா, அவர் சொல்கிறாரு, இதாயா பிஜேபியோடைய கல்ச்சரு, சங்கிகளுடைய கல்ச்சரே கஞ்சாவும் குடியும் தாயா, அப்புறம் என்ன பெருசாக செய்ய போகிறாங்க? இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது பத்திரிகைக்காரங்க. நேராக தேசிய தலைவரும் ஒருத்தர் வச்சுருக்காங்களே பிஜேபிக்கார, அந்த நட்டாகிட்ட போய் கேளுங்க, நாக்கப்படுங்கிற மாதிரி அப்படின்னு இருக்காரு. குடியும் கஞ்சாவும் தான் பிஜேபி கல்ச்சரு, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாருங்க. மான ரோசை வெக்கம் சூடு சொரணையில் ஏதாவது ஒரு இன்ச்சு இருந்தால் கூட முடிச்சுக்குவாங்க, ஆனால் இங்கே அப்படி நடக்காது. இங்கே தான் எதுக்கும் எதுவும் இல்லையே, அது வேற. ஆனால் என்ன தெரியுங்களா, நாங்கள் யோகியங்க, யாரு நம்ம ஆட்டு புழுங்க, நாங்கள் யோகியங்க, நாங்கள்லாம் அந்த நாட்டை அப்படியே நட்டகமாக நிற்கிறோம். ஏ யோகி தான் அசிங்கப்பட்டு நிற்கிதியா? அஞ்சு பேர் திருச்சியில் கஞ்சா கடத்திருக்கான், போதை மருந்து கடத்திருக்கேன் பிஜேபிக்காரன். மொத்தமாக லிஸ்ட் எடுத்தால் இந்தியா முழுதும் போதை மருந்து கடத்தினதுல பிஜேபிக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள்களினுடைய விற்பனை அதிகரித்திருக்கிறது. போதையில பழக்கத்துல 10 வயசுலேருந்து 17 வயசுல இருக்கிற குழந்தைங்க 2 கோடி பேர் போதைக்கு அடிமையாகி இருக்கிறாங்க மோடி ஆட்சியில. அது மட்டும் இல்ல, இந்த மணிப்பூர்ல ஏன் இன்னமும் உள்நாட்டு போர் ஓயில தெரியுங்களா? பின்னாடி போதை மருந்து அப்படின்ற விஷயத்த கேப்சர் பண்றதுதான் அங்க இருக்கிற பழங்குடிகளை க்ளோஸ் பண்ணிருக்கு இந்த பிஜேபி கும்பல். அந்த ஆர்டிகல் படிக்கும் போது நெஞ்சு வடிச்சு போச்சு. அட பாவிங்களா, இந்த வேலைக்கு தானே உண்டு பேர் கொண்டீங்க, இத்தனை கும்பல பிள்ளைங்களை அசிங்கப்படுத்துனீங்கன்னா ட்ரக் மாஃபியாவாக இருக்கிற காவி கும்பல் அந்த பின்னணியில் போய் அவங்களுடைய அங்கே இயற்கையாகவே மலை வாசஸ்தலங்களில் ட்ரக்கை பயிரிடுற வேலையெல்லாம் அதை பண்ணுறதுனால அதை கைப்பற்றணும் அப்படின்றது தான் இந்த கும்பலுடைய நோக்கமாக இருக்கு. பின்னாடி இருக்கிறது ட்ரக்கு வார் தான், அதில் சாமானிய மக்களை கொண்டு குவிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த ட்ரக்கு அதிகமானதுனால உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கு, பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் ஆமாம், எங்கள் பீரியடில் அதிகமான போதை மருந்து புழக்கத்தில் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க கேட்பீங்கள்ல, ஒன்றுன்னா பாருங்க. இப்போ சொல்லுங்கய்யா, இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார் பாரு, எங்கே மூஞ்சி வச்சுருப்பாரா? தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த உருட்டு உருட்டுறையா, நாங்கள் உசுரோ கொடுத்து எதையும் சரி பண்ணிப்பலாம் சரி பண்ணிப்பலாம் நீங்கள் போராடிட்டு இருக்க ஒரு கூட்டம், ஊரு குலப்புறம் கஞ்சாவை விற்க வச்சு அதன் மூலமாக பெரிய கல்லாக கட்டிகிட்டு இருக்கிற காவி கும்பலில் ஒரு அடியால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இங்கே? ஹே, நாங்கள்லாம் ஆன்லைனில் ட்ரக்குக்கு எதிராக விழிப்புணர்ச்சி கொடுப்புறேன். மொதல் கடத்துறதை நிப்பாட்டியா, உங்க கட்சிக்காரன் கடத்துறத முதல்ல அதை கட்டுப்படுத்தியா, அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். அதுல குண்டுராவ் இருக்கார்ல, வச்சு தொலைச்சிட்டாரு. யோ, நான் நீச்சல் பயிற்சி பண்ணதை என்னென்ன கேள்வி பண்ணீங்க? இந்த பிஜேபி கும்பல் அவன்லாம் எங்கடா இருக்க, வா வந்து இப்ப பதில் சொல்றா.
ஏன்னா ஏதோ தீர்த்தம் கொடுக்குற மாதிரி, கோயிலில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி லைனை கட்டி வந்து கொடுக்க வச்சுட்டு இருக்கீங்க. யாரடா நீங்கள்லாம் மானங்கட்ட பசங்களா அப்படின்னு வச்சு கிழிச்சிட்டாருங்க. ஆக போகிறவங்க வர்றவங்கட்டெல்லாம் புடனடி வாங்குறது ஒரு டைப்பு, எம்பிட்டு வாங்கினாலும் வலிக்காத மாதிரி நடிக்கிறது இன்னொரு டைப்பு, எல்லாத்தையும் பண்ணிட்டு எதிர்கட்சி மேலே மாநில கட்சிகள் மேலே பழிய போகிறது வேறொரு டைப்பு. இப்படி டைப் டைப்பாக யோசிக்கிற காவி போதை கும்பல் நாமக்கெல்லாம் பேசுகிறதே வச்சுக்கக்கூடாது. அப்படித்தான் இப்படி வீடியோலையும் ஆடியோலையும் சிக்கி சீரழிகிறதும் எங்கள் கையால் அடி வாங்கி அசிங்கப்படுறதும் உங்களுக்கு வழக்கமாக வச்சுக்கணும், சரியா?